எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான மூவி, தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். எல்லாரும் இந்த உலகத்துல குழந்தையா பிறந்து வயசான கிழவனா மாதிரி இறப்போம். பட் இந்த படத்துடைய கேஸ் கொஞ்சம் ஃபேண்டஸியானது. இந்த படத்துடைய ஹீரோ 80 வயசு குழந்தை கிழவனா பிறக்கிறான். ஆனா வருஷங்கள் ஓட ஓட அவனுடைய வயது குறைஞ்சுகிட்டே வருது. இப்படி ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை கொண்ட ஹீரோ கடைசியில என்ன ஆனாங்கிறது தான் பயங்கர எமோஷனலா சொல்லப்பட்ட தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இந்த டைம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு என்ஜாய்மெண்ட் டோன்ல இந்த படத்தை பார்க்கலாம் வாங்க. வேல்டுவார் முடிஞ்ச சமயம் தாமஸ் பட்டன்ங்கிற ஒருத்தனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய போய் பார்த்தா அது ஒரு 80 வயசு கிழவன் மாதிரி இருக்குது. இதை போட்டு ஒரு மனசை வளப்பானான்ட்டு அதை ஒரு அனாத ஆசிரமத்தில் போய் விட்டுறான் அந்த தாமஸ். அங்க உள்ளவங்க அந்த குழந்தைய எடுத்து டாக்டர்கிட்ட கூட்டு போனா அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் 80 வயசு தாத்தாக்கு இருக்கிற மாதிரி வீக்கா இருக்குது, அது சீக்கிரமே செத்து போகும்னு டாக்டர் ரிசல்ட் சொல்லிடுறாங்க. அதையும் மீறி அவங்க அந்த குழந்தைய வளர்க்காங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பிறக்கும் போது கிழவன் மாதிரி இருந்த அந்த குழந்தை வளர வளர அதுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குழந்தையோட பேரு பெஞ்சமின். பெஞ்சமினுக்கு வருஷம் ஆக ஆக வயசு குறையுது. ஆனா அவனுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வருஷம் ஆக ஆக வயசாகி இறந்துகிட்டே இருக்காங்க. பெஞ்சமினுக்கு 50 வயசு இருக்கிறப்ப 10 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பழகி இருப்பான். 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு 30 வயசு ஆகிறப்ப பெஞ்சமினுக்கு 30 வயசு தான் இருக்குது. அதனால அந்த பொண்ணையே இவன் கல்யாணம் கட்டிடுறான். ஆனா இவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வயசாக ஆக பெஞ்சமினுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேல இது சரிபட்டு வராது, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் தப்பா பேசுவாங்கன்ட்டு பெஞ்சமின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான். தான் புருஷன் எங்க போறாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல. அவ ஒத்தையில இருந்து அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கறான். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அவளுக்கு 50 வயசு ஆகுது, பெஞ்சமினுக்கு அப்போ 10 வயசு ஆயிருது. அவளும் எப்படியோ பெஞ்சமினை கண்டுபிடிச்சிடறா, தன்னோட புருஷனையே குழந்தை மாதிரி வளர்க்கறா. வருஷம் போக போக அடுத்த 10 வருஷத்துல பெஞ்சமின் கை குழந்தையாவே மாறிடுறான். தன்னோட பொண்டாட்டி மடியிலேயே குழந்தையா இருக்கிற பெஞ்சமினோட உயிரும் பிரியுது. இதோட இந்த படம் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டெப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.